ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இங்கே தோட்டத்தில் ஹாஃப் பற்றி பார்க்க போகிறோம். மாடு, ஆடு, கோழி, அதுக்கப்புறம் நாய்க்குட்டி, பூசுங்க, இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாடு வந்து பால் இறக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டி விட்டால் தான் அது வந்து இறக்கும் பாலை. அதனால் கண்ணுக்குட்டியை ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துருவோம். அப்படி அது மாட்டு பக்கத்துலேயே கட்டி வச்சுருவோம். இப்போ கட்டியாச்சு, கண்ணுக்குட்டியை நல்லா கட்டி அது இழுக்குது. எனக்கு பால் வேணும்னு சொல்லி இழுத்துட்டே இருக்குது. இப்போ வந்து அந்த மடுவை வந்து நல்லா தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சிச்சுல, அதில் டர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படினாலும் அது தரையில் படுக்கிற இடம், அது டர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். அதனால் நல்லா தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுவாங்க அந்த மடுவில். இப்போ நல்லா கழுவிடலாம். இந்த 4 காம்பை நல்லா கழுவிடுவாங்க. கழுவிட்டு இப்போ வந்து பால் கறக்க போகிறோம். மிஷின் வச்சு நாங்கள் இங்கே கறப்போம். அதனால் இப்போ இந்த மிஷினில் வந்து கறக்க போகிறோம். நாங்கள் வந்து 3 காம்பில் மட்டும்தான் கறப்போம். 1 காம்பை வந்து கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவோம். கண்ணுக்குட்டி அது வந்து அந்த காம்பில் கண்ணுக்குட்டி குடிக்கும். அதனால் அதில் விட்டுருவோம். ஏன்னா அது வந்து 1 வீக் தான் ஆகுது அந்த குட்டி கண்ணுக்குட்டி போட்டு. அதனால் அந்த கண்ணுக்குட்டி வந்து வைக்கோல் புல் அதெல்லாம் சாப்பிடாது. அதனால் 1 காம்பு விட்டுருவோம். வெறும் பால் மட்டும்தான் அதுக்கு. அதனால 1 காம்பு விட்டுருவோம். இப்போ வந்து 3 காம்பில் மட்டும் கறக்குறோம். இதான் இந்த டியூப் வழியாக அந்த கேனுக்கு பால் போவோம். இந்த டியூப் வழியாக தான் அந்த கேனுக்கு போவோம். இதா இந்த அடியில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இதா இப்படி இருக்குல்ல, அதில் தான் பால் வரும். அந்த டியூப்பில் இருந்து மேலே வந்து காம்பில் வச்சுருக்கிறதுலேருந்து அதுக்கு பால் வரும். அதுலேருந்து அப்படியே டியூபுக்கு போய் அந்த கேனுக்கு போவோம். இந்த அப்படி டியூப் இவ்வளோ நீள டியூப் வழியாக போய் அந்த கேனுக்கு போயிடும். இப்போ வந்து அப்பப்போ பிடிச்சிக்கிடணும் அது வந்து. இல்லை வந்து திடீர்னு பால் கம்மியாகுது அப்படின்னா விழுந்துடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கிடணும் கீழே. இதுதான் அந்த பால் தர மாடு. கண்ணுக்குட்டிக்கு நக்கி விட ட்ரை பண்ணுது. நக்கி எல்லாம் ஒன்றும் விட வேண்டாம், எனக்கு பால் தான் வேணும்னு சொல்லுது அந்த கண்ணுக்குட்டி. இப்போ வந்து நம்ம தோட்டத்தை கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்துடலாம். இதுதான் அந்த கோழி கூடு. இதுதான் நம்மளுடைய தொழு, மாட்டு தொழு. ஃபுல்லாக ஒரு 3 கேர்ள் மாடு தான் உண்டு. 2 பாய்ஸ், 1 கேர்ள் கண்ணுக்குட்டி உண்டு. இது வந்து இன்னொரு மாடு. இது வந்து குட்டி போட்டு 1 இயர் கிட்ட ஆக போகுது. 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 10 மந்த்ஸ் கூடவே ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு வந்து பால் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு கண்ணுக்குட்டியும் விட மாட்டோம். ஏன்னா இது அந்த கண்ணுக்குட்டியும் பெருசாகிடுச்சில்ல, அதனால இதுக்கு கண்ணுக்குட்டி விட மாட்டோம். இப்போ இந்த ஆடுங்கள்லாம் வெயிட்டிங், எனக்கு கதவு திறந்து விடுங்க, நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா தவிடு கொடுப்போம். காலையில் வெளியே அவுத்து விட்ருவோம், அதுங்க மேய்ஞ்சிட்டு வருங்க. ஈவினிங்னா தவிடு கொடுப்போம். இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு இல்லை, அதனால் வராங்க. இப்போது இது வந்து பால் கறந்தாச்சு, கம்மி ஆயிடுச்சு பால். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ப்ரெஷர் கொடுத்து இழுக்கணும். இந்த இப்போ அப்படி அப்படி இழுக்காங்கல்ல, அந்த மாதிரி இழுத்து அதான் அப்படி. மாட்டுக்கு ரொம்ப ஈ கடி இருக்கிறதுனால காலை வச்சு எத்தெல்லாம் செய்யும். இப்போ அதுவே வந்துருச்சு பார்த்தீங்களா. கீழே வந்து ஒரு இது உண்டு, அதை பிடிச்சி இழுத்துட்டோம்னா வந்துடும். இப்போ வந்து பால் கேன் வந்து அது உள்ள பாலை எடுத்து இது கேனுக்கு ஊற்றிடுவாங்க. இப்போ வந்து இந்த கேனுக்கு ஊற்றிடணும் பால் கேனுக்கு.
அந்த கேன் வந்து ஜஸ்ட் கறக்கிறதுக்கு மட்டும்தான், இது வந்து தனியாக ஒரு கேன் இதுக்குன்னே இந்த கேனில் ஊற்றிடுவோம். ஒரு குட்டி கேனும் உண்டு, ஒரு மாடு மட்டும் இருக்கும் போது அந்த குட்டி கேனில் வச்சுருவோம். இந்த பெரிய கேன் வந்து ரெண்டு மாடு இருக்குது இல்லை, அதனால இது வந்து பெரிய கேனு. அந்த ஃபர்ஸ்ட் கறந்த மாடு வந்து குட்டி போட்டு 1 வீக் தான் ஆகுது, அதனால் அது கொஞ்சம் பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய கேன் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பூனை நாய் எல்லாம் வெயிட்டிங்க. இப்போ வந்து பால் ஊற்ற போகிறாங்க. 4 குட்டி பூசு, 2 பெருசு, 1 பப்பி, இவ்வளோ இதுக்கு பால் கொடுப்போம். எல்லாம் சண்டை போடுங்க பாலுக்கு. ஓகே, இந்த 1 குட்டி பூஸ்க்கு இடமே இல்லை பால் குடிக்க. இந்த இப்போ வச்சாச்சு 4 குட்டி, அந்த பக்கம் 2 பெருசு பூஸ், இங்கே பப்பி, இவ்வளோது குடிக்குங்க. அங்கே ஒருத்தர் வெயிட்டிங்க, அவங்க வந்து கடிச்சு போட்டுருவாங்க எல்லாரையும், அதனால அதை வந்து இப்படி தனியாக வச்சு அதுக்கு தனியாக மட்டும் கொடுத்துருவோம் அந்த பெரிய பூஸ்க்கு. இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சுல்ல, இப்போ எல்லோரும் பால் கறந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம், அதனால கொஞ்சம் புல் போட்டுருவோம் மாடுகளுக்கு. புல் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த மாடு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடும் அந்த புல்லை சாப்பிட்டுட்டு. எல்லா மாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த புல் போட்டுருவோம். இந்த கண்ணுக்குட்டி தான் அந்த பிளாக் மாட்டுடைய கண்ணுக்குட்டி, பெருசாகிடுச்சு நல்லா, இது நல்லா புல் சாப்பிடும். அந்த கண்ணுக்குட்டி தான் புல் சாப்பிடாது, அது 1 வீக் தான் ஆச்சு இல்லை குட்டி போட்டதுனால. இது வந்து திடீர்னு கரண்ட் போயிட்டு அதனால கறக்க க்ளீன் பண்ண முடியல. இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம், கரண்ட் வந்துருச்சு இப்போ, அதனால் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்படி ஒரு டப்பில் தண்ணி வச்சுட்டு இந்த மேலே உள்ள பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதில் தண்ணி ஏறும். அந்த டியூப் வழியாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஹேங் பண்ணிடுவோம். இனி இந்த பாலுடைய வேலை முடிஞ்சு அவ்வளோதான், இப்படி ஹேங் பண்ணிடுவோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வந்து கோழி வந்து இது வந்து அடை வச்சுருக்கோம். இந்த கோழி ஒரு 9x போல் அடை வச்சுருக்கோம். இந்த கோழி வந்து வச்சு 2 டேஸ் ஆகுது. கோழி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு மொத்தம் 22 டேஸ் ஆகும் கோழி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு. இப்போ அது வந்து 2 டேஸ் ஃபுல்லாக உள்ளே இருந்ததுனால கொஞ்சம் வெளியே விட்டுருக்கோம். விட்டு அதுக்கு கொஞ்சம் நல்ல புது தவிடு வச்சு புது தண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் வெளியே விட்டுட்டு வந்துடுவோம். இனி அது வந்து வெளியே கொஞ்சம் ஃபுட்டு போட்டுருவோம், வெளியே அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ அரிசி போட்டிருக்கோம், அதை நல்லா சாப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் ஆடு எல்லாரும் வெயிட்டிங், தவிடு தரதுக்கு தவிடு தாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும். இதான் இப்போ வைக்கிறதுக்கு போகிறாங்க, எல்லாரும் பின்னாடியே போவாங்க தவிடு வைக்கும் போது. இந்த தவிடு வந்து வெள்ளாடு 2 உண்டு, அந்த 2 வெள்ளாடுக்கு மட்டும் தனியாக தவிடு வச்சுருவாங்க ஒரு ரூமில். அது மற்ற ஆடெல்லாம் முட்டிகிட்டே இருக்கும். இது 2 காது நீளமுள்ள ஆடு, மற்ற ஆடுங்க எல்லாத்தையும் முட்டிகிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் செம்மறி ஆடு, இது 2 மட்டும் வெள்ளாடு, மற்ற எல்லா ஆட்டையும் ரொம்ப முட்டும், அதனால இதுக்கு வந்து தனியாக வச்சுருவாங்க. தனியாக ஒரு ரூமில் போட்டு அடைச்சி அதுக்கு ஒரு டப்பு வச்சு அவ்வளோதான். இது 2 மட்டும் சாப்பிடுங்க அதுலேருந்து. இப்போ கண்ணுக்குட்டி வந்து நல்லா பால் குடித்தாச்சு. பால் குடிச்சிட்டு இப்போ எனக்கு இன்னும் பால் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இழுத்துட்டு உள்ளே கொண்டு போய் விட போகிறோம், அது வரவே மாட்டேன்னு சொல்லுது. பிடிச்சி உள்ளே விட்டாச்சு ஒரு வழியாக, உள்ளே விட்டாச்சு. இப்போ இவங்க எல்லாரையும் இப்போ இவங்க இந்த செம்மறி ஆடுங்க எல்லாமே வெளியே இருந்துக்கிடும். மழை ஏதாவது பெஞ்சிச்சுன்னா நம்ம தொழுக்குள்ளே அதுங்களே வந்துக்கிடுங்க, மற்றபடி அது ஃபுல்லாக வெளியே தான் இருக்கும். இந்த மாதிரி இதுங்களுக்கு மொத்தத்தில் 6 டப்பு தவிடு வைப்போம். 1 கேர்ள் மட்டும்தான் உண்டு, மீதி எல்லாமே பாய்ஸு, 8 9 பாய்ஸ் உண்டு.
எல்லாரும் சண்டை போடுறாங்க. ஒரு டப்புக்கு 4-5 பேர் இருந்து சண்டை போடுவாங்க. கே இப்போ இங்க 2 டப்பு, அடுத்த 2 டப்பு வந்துடும். ஓகே இப்ப எல்லாரும் சண்டை போடுறாங்க தவிடுக்கு. இது மட்டும் ஜாலியாக ஒத்தையில் இருந்து சாப்பிடுது. இது வந்து நாய்க்கு வந்து சோறு. பழைய கஞ்சி வைப்போம், தோட்டத்திலே கஞ்சி வச்சுருவோம். மாடுங்களுக்கும் அந்த கஞ்சி வைப்போம். அந்த கஞ்சிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு பழைய குழம்பு வீட்டில் இருக்கும், அந்த குழம்பு வச்சு கொடுத்துருவோம். நாய்ங்க 2 நாய் இருக்குது, 2-3 நாய் உண்டு. 1 நாய் எப்போமாச்சு தான் வரும். எங்கெல்லாம் சாப்பிட்ருங்க. இங்கே ஒரு பூனை எனக்கும் சோறு வேணும்னு சொல்லி ஒரு பூனை வெயிட்டிங்கு. அந்த அடுத்த பூனை வந்தாச்சு சோறு வரப்போதுன்னு. இந்த அடுத்தது வந்தாச்சு. இது வந்து பூனைக்கு சோறு. பூனைங்களுக்கு வெறுங்கஞ்சி தான் வைப்போம். அது வெறுங்கஞ்சி தான் சாப்பிடும், குழம்பு ஊற்றுல சாப்பிடாது பூனை. இந்த ஒருத்தர் மட்டும் சாப்பிட்றாங்க, மீதி 2 பேரும் எப்போ பார்த்தாலும் இதே கஞ்சை சாப்பிட்டு வெறுத்தே போச்சுன்னு சொல்கிறாங்க. மீதி 2 அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. அதுவும் பெயர்ச்சிப்போம். ஓகே இப்போ இந்த கோழிங்கெல்லாம் அடைய போகுது. அடைஞ்சாச்சு, எல்லாம் இருட்டிடுச்சு இல்லை. கோழி மோஸ்ட்லி சீக்கிரமாக அடைஞ்சிரும். இந்த ஒரு கோழி வந்து கொஞ்சம் சிக்காய் இருந்தது, அதனால இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கோதுமை போட்டு வச்சிட்டோம். இது வந்து சிக்காய் ஒரு 3-4 டேஸ் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரில. அதுக்கு வந்து கால் கொஞ்சம் வீக்னஸ் ஆகிட்டு தலையெல்லாம் தொங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மருந்து கொடுத்து கோதுமை போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். இப்போ அடைக்கோழி உள்ளே வாராங்க. அடைக்கோழி இது வந்து அடைக்கோழி, திரும்ப அது வந்து அடை இருக்கிறதுக்கு வந்துடும். இது வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு அதோடைய கோதுமையை. இதான் இப்போ மருந்து கொடுக்க போகிறாங்க. கொடுத்தாச்சு, அலுப்புலையே குடிச்சிரும் மருந்த. குடிச்சாச்சு. ஓகே மருந்து குடிச்சாச்சு. இப்போ அதை திரும்ப சாப்பிட விட்டுறலாம். அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு திரும்ப உட்காந்து. இப்போ இது வந்து லைட் ஆஃப் பண்ணால் தான் உள்ளே போவேன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த அடைக்கோழி. இப்போ அதுக்கிட்ட போய் ஃபுட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குது அந்த அடைக்கோழி. அந்த உடம்பு சரியில்லாத கோழி கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்குது. வரவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருந்தது, உடனே பிடிச்சு கொண்டு வந்து விட்டாச்சு அதை. அவ்வளோதான், பிடிச்சு கொண்டு வந்து விட்டாச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.